ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் ரொம்ப துடிப்பான ஒரு பொண்ணு வந்து கலந்துக்கிட்டு இருக்கா, அவள் ரொம்ப கிளவரான ஒரு பொண்ணும் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு இன்வெஸ்டிகேஷனில், அதுவும் வந்து இன்ட்ராகேஷன், அதாவது விசாரிக்கும் பொழுது, அந்த விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட நபர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு விசாரணை கமிஷனுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தை வீர் வீர் நழுவுது. இது அந்த விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவன் கை குழந்தையோடு வந்தான். அந்த கை குழந்தை பயங்கரமாக அழுது. அந்த ரூமில் வந்து எல்லோருமே ஆண்கள், ஒரே ஒரு பொண்ணு, அவளும் வந்து ரொம்ப துடிப்பாக அந்த ஒரு கேஸை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்ப அந்த குழந்தை இருந்துன்னும் போது, அம்மா அந்த குழந்தைய வாங்கி வெளியே கொஞ்சம் போய் பாரு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லும்போது, அந்த பொண்ணு வேண்டாம் இருப்பா, அந்த குழந்தைய வாங்கின்னு போகிறான். இப்போ இந்த காட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவளும் வந்து நிறைய இன்புட் கொடுத்துருக்கா இந்த கேஸை பொறுத்தவரையிலையும். ஆனால் குழந்தை அழுதுன்னும் போது நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், டக்குன்னு அது வந்து ஒரு குழந்தை அழுதுன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு பொண்ணாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த, அது எவ்வளவு பெரிய அவமானம், அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு படம் பேசி வந்திருக்கு. அந்த படத்துக்கு பேர் வந்து டு கேட்ச் எ கில்லர். எது? டு கேட்ச் எ கில்லர், ரைட். இந்த படத்தினுடைய விரிவான விமர்சனம் தான் இந்த எபிசோடில் பார்க்கணும். அதற்கு முன்பாக அந்த தளத்தை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். டு கேட்ச் எ கில்லர் இந்த படத்தை நான் வந்து உடனே பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த டைரக்டர் தான் டேமியோன் சசிஃபோன். இவர் வந்து ஸ்பானிஷ் டைரக்டரு. இப்படி இருந்தாங்க, அவர் பெரிய படம் பண்ணிட்டார். அவரும் நல்லா பெருசெல்லாம் படமே பண்ணலவர். நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தார், டிவி சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். 2014 அவர் ஒரு படம் ஒன்று எடுத்தார், வைல்டு டெய்ல்ஸ் அப்படின்னு ஒரு படம். என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன், அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கக்கூடிய படங்கள் தான். அதில் ஒரே ஒரு படம், ரெண்டு பேர் ஈகோவில் கார் ஓட்டுவாங்க. அந்த கார் ஓட்டும் போது நடக்கிற சண்டை, அதுக்கு என்ன முடிவு அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கதை. உண்மையிலே அந்த ஒரு போர்ஷ், அந்த ஃபண்டாஸ்டிக்கான அந்த பார்ட்டை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. அவருடைய படம் தான் டு கேட்ச் எ கில்லர் அப்படின்னும் போது நம்ம எப்படி உடனே பார்க்காம இருக்க முடியும் சொல்லுங்கள், ரைட். இப்போ டு கேட்ச் எ கில்லர் இந்த படத்தினுடைய கதை என்ன? டு கேட்ச் எ கில்லர் இந்த படத்தினுடைய கதை என்ன? ஹாப்பி நியூ இயர் கொண்டாடக்கூடிய வேலையில் ரொம்ப ஹாப்பியாக வந்து மனிதர்கள் வந்து சரக்கு தம்மு அப்படி அப்படின்ட்டு கொண்டாட்டம் பாட்டு அப்படின்னு இசையும் அப்படின்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர் திடீர்னு சுடப்பட்டு இறக்குறாங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் லிஃப்ட்டில் போகிறவன் செத்து போகிறான், சுடப்பட்டு செத்து போகிறான், பாட்டி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொருத்தன் சுடப்பு செத்து போகிறான், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து செத்து போகிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர்கிட்ட காலி பண்ணுறான். 30லேருந்து 50 பேர்கிட்ட காலி பண்ணலான்னு வச்சுக்காங்களேன், 30 பேர். ஆமாம், அதுவும் நியூயார்க் தொடங்க போகிற நேரத்தில் அந்த ஏரியாவே வந்து ஏழை வீடு மாதிரி ஆகுது. மார்ச் ஒரு திறந்த ஒரே போனோம். ஓகே, இப்போ இந்த கொலையை செஞ்சவன் யார், அவனுடைய நோக்கம் என்ன? இப்போ பெரிய தலைவலியாக அந்த கொலகாரனை பிடிச்சாக வேண்டிய பொறுப்பு போலீஸ்காரங்களுக்கு வருது. அதில் வந்து ஜெஃப்ரி லேமக் அப்படின்றவர் வந்து சீஃப் ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேஷனிங் ஆஃபீஸர். அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் ஷைலேன் வூட்லி, அவங்க தான் வந்து எலேனர்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, பட் யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆள், அதாவது ஒரு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையுடைய மையப்புள்ளியை அணுகிறவங்க அவங்க. இவங்க வந்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எலேனர் அந்த கேரக்டர் வந்து அதுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்று வந்து நீங்கள் சிந்திக்கும்போது அது கரெக்டாக வந்து அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை சொல்லும். இப்போ இந்த கொலை யார், அவன் எதுக்காக பண்ணுறான், இது வந்து தீவிரவாதம்னா டக்குன்னு நான் அடையாளப்படுத்திக்குவாங்க, ஹீரோவாக்குன்னா நான் தான் அதை பண்ணேன், எனக்கு புரிஞ்சா பார்த்துக்கணும்னு சொல்லணும். இவன் யார், இவன் சொல்லவே இல்லை, இத்தனை கொலை பண்ணியிருக்காங்க ஏன், இது ஒரு ஃபீலிங்ஸ்னு அவ, எது இது ஒரு ஃபீலிங்ஸ், அதுதான் அப்படின்வான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு போது அது விளக்குற அந்த காட்சிகள் இதெல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக. நான் நிறைய சொன்னால் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிடும். ஒரு நூல் பிடிச்சா மாதிரி இந்த கொலையாளியை சைக்கலாஜிக்கலாக தேடி போகிற அந்த விதம் இருக்கு இல்லையா, வா வா வா, அதுதான் ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி ஜெஃப்ரி லாமாக்கா வந்து பென் மெண்டல் மெண்டலோஸ் அவரும் பண்ணியிருக்காரு. ஃபண்டாஸ்டிக். அதுவும் அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, அது ஏன் வந்து எனக்கு சொல்லலை அப்படின்னு அதை கேட்குற அந்த இடமா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து கத்திட்டு கண்ணம்மன் கத்திட்டு திரும்ப அந்த பொண்ணு போகும்போது சாப்பிடவா அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும். உண்மையிலே இந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃபீலை வந்து அது கொடுக்குது. 2012 கொரியனில் கொரியாவில் வந்து ஹவுலிங் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்து தி எக்ஸாம்பிள் ஏறக்குறைய அதே மாதிரியான விஷயந்தான். அந்த கதை எப்படின்னா பெல்ட் மாட்டினா செத்து போயிடுவானுங்க, வெடிச்சு எரிஞ்சு செத்துடுவானுங்க, ஓகேவா, ஹவுலிங். அந்த மாதிரியான அந்தலையும் அதே மாதிரி வந்து ஒரு அதாவது விடையறியாத ஒரு கேள்வியாக ஒரு இருக்கும். அப்போ வந்து ஒரு எங்கே எனர்ஜிட்டிக்கான ஒரு பொண்ணு வந்து உள்ளார இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அந்த பொண்ணை மட்டம் தட்டுவானுங்க, அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துவானுங்க, அதே மாதிரியான காட்சிகள் இந்த படத்துலையும் இருக்குது. அந்த இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்து. பட் ஆனால் இந்த கதையும் சரி, அந்த அந்த கேரக்டரும் சரி, எலனோர் அந்த கேரக்டரும் சரி, கடைசி கிளைமேக்ஸில் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுற விதங்களும் சரி, ஃபண்டாஸ்டிக். உண்மையிலே மிரண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கதாபாத்திரம், அப்படி ஒரு விஷயம், சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் சொன்னால் அது ரிவீல் ஆகிடுன்றதுனால க்ரைம் த்ரில்லர் ரசிகர்கள் நிச்சயமாக அவசியமாக அந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். அந்த படம் தேடி தான் பார்த்தாகணும், இன்னும் எந்த ஓடிடிலையும் வரலை. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் ஃபில்ம் இது. வாட்ச் ஃபஸ்ட் தேங்க் மீ லேட்டர் அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த இந்த ஸ்டைலில் போகிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாம், வேறு லெவல் அது ஆக்சுவலி. அந்த மாதிரி நிறைய திருப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ஜாக்கிசினிமாஸோட மதிப்பு 5.4. வின் ரிவர்னு ஒரு படம் ஆக்சுவலி. என் வாழ்க்கையில் எவ்வளோ ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன், இந்த கில்லரை கேட்ச் பண்ணுற ஃபிலிம்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். அதில் வந்து ஐ சா த டெவில், நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன், மிஸ்டிக் ரிவரு. முக்கியமாக நான் சொல்கிறது வின் ரிவர். இந்த வின் ரிவர் நான் பண்ணும்போது அதை நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன், நான் எமோஷனல் ஆகிட்டேன். இந்த படம்லாம் பண்ணும்போது எமோஷனல் ஆகிட்டேன். இந்த வின் ரிவர்லாம் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம். சில பேருக்கு வந்து என்ன சார் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கலாம், பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம். ஸோ டோன்ட் மிஸ். அதுவும் முக்கியமாக வசனங்கள்லாம் வந்து வேறு லெவல், அதுதான் நான் சொல்லுவேன். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடப்படுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.